இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ ஒரு மிருக எட்டி பார்க்குற மாதிரி தெரியுதுல? இதை தான் நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சது கிட்டத்தட்ட சரிதான். இந்த பொருள் தான் இப்போ வரைக்கும் உங்களே என்னைய மட்டும் இல்லை, இன்னும் பல கோடிக்கணக்கான உயிர்களை விபத்திலிருந்து காப்பாற்றிட்டு இருக்கு. இதன் மூலமாக இப்போ வரைக்கும் பல 100 கோடிகளையும் சம்பாதிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2006 பிரிட்டனோட டாப் 10 டிசைன் ஐக்கானில் இதுவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. பார்க்க வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த பொருள் எப்படி இவ்வளோ உயிர்களை காப்பாற்றுச்சு அப்படின்னும், இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்த பொருளை கண்டுபிடிச்சிருப்பே தான் பர்சி ஷா. இந்த பொருள் வச்சு உயிர் காப்பாற்றுற எண்ணம் முதல் முதல் எப்படி உருவாச்சு அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான கதைன்னு சொல்லப்படுது. அது என்னன்னா, 1933 ஒரு பனிமூட்டமான இரவு நேரத்தில் காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி உள்ள பாதை அவ்வளோ தெளிவாக அவருக்கு தெரியல. ஏன்னா காரோட ஹெட்லைட்லேருந்து வர ஒளி அந்த அதிகப்படியான பனிமூட்டத்தை கடந்து வெளிச்சம் காட்டுற அளவுக்கு அது போதுமானதாக இல்லை. அப்படி இருக்கிறப்போ கரெக்டாக இந்த நேரமாக பார்த்து ஒரு ஆபத்தான வளைவு ஒன்று வருது. இப்போ அவருக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த ஆபத்தான வளைவே தெரியாமல் நேராக போய் மோதி இறக்குறது. இல்லை, அந்த ஆபத்தான வளைவை என்னதான் கடைசி நேரத்தில் சுதாரித்தாலுமே காரை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பள்ளத்திலிருந்து இறக்குறது. இப்போ அவர் இறந்தாரா இல்லையா அப்படின்னு பார்த்தா, அவர் அதிர்ஷ்டவசமாக அந்த ஆபத்தான வளைவை ஒரு பூனையோட உதயம் மூலமாக உயிர் தப்பினார். கரெக்டாக அந்த வளைவுக்கிட்ட போகும்போது அந்த காரோட ஹெட்லைட் இருந்து வர ஒளி எதிரில் உள்ள பூனையோட கண்களில் பட்டு அது பிரதிபலிக்க ஆரம்பிச்சுது. இதை சுதாரித்தா அவர் அந்த ஆபத்தான வளைவை ஒரு வழியாக அவர் கடக்கிறாரு. இந்த கதையில் சொன்ன மாதிரி நிஜமாகவே நடந்துச்சானா, அதுக்கு போதுமான ஆதாரம் இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நைட்டு பூனையோட கண்களில் ஒளிரது பார்த்தது மட்டும் நிச்சயம். இந்த விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன பர்சி ஷா ஏன் இந்த விளைவை அப்படி நம்ம காப்பி பண்ணக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அப்படி பண்ணால் இதை பயன்படுத்தி ரோடோட பாதை எப்படி போகுதுன்னு வழிகாட்டலாம் அப்படின்னும், இரவு நேரங்களில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. வெறுமனே யோசிச்சது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6 கழிச்சு அதை உருவாக்கவும் செஞ்சார். அதான் நீங்கள் பார்த்தா முன்ன இந்த பொருள். இந்த பொருள் பூனையோட கண்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணதுனால இதுக்கு கேட்டைஸ்னு பேரும் வச்சாங்க. இப்போ இந்த கேட்டைஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம். ஆனால் அதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பூனையோட கண்கள் ஏன் ஒளிருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒளி ஒரு பொருள் மேலே பட்டு கண்கள் நோக்கி வரும்போது அந்த ஒளி இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய கார்னியாலையும் ஐரிஸ் அப்படின்ற கருவிலையும் பட்டு ஊடுருவி பியூப்பிள் வழியாக கடந்து லென்ஸுக்கு போய் சேரும். இந்த லென்ஸ் அந்த ஒளியை டைவெர்ட் பண்ணி கடைசியாக ரெட்டினா கொண்டு போய் சேர்க்கும். இந்த ரெட்டினா நரம்பு வழியாக மூளையிலோட கனெக்டாக இருக்கிறதுனால ஒரு ஒரு வாட்டியும் ஒளி இந்த ரெட்டினா போய் சேரும்போது நரம்புகள் வழியாக தகவல் மூளைக்கு போய் சேரும். இப்படி தான் அந்த பொருள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்மளுடைய மனுஷங்களுடைய கண்கள் வேலை செய்யுது. இப்போ அதுவே பூனை நாய்கள் மாதிரியான மிருகங்களோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நல்லா பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெட்டினாக்கு பின்னாடி எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் இருக்கும். இதுதான் டாப்பிடம் லூசிடம். இது எல்லா மிருகங்களுக்கும் இருக்காது. இப்போ ஒளி எப்பவும் போல இந்த ரெட்டினாக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டாப்பிடம் லூசிடம்லேயும் போய் படும். இது ஒரு கண்ணாடி போல அமைப்பு இருக்கிறதுனால ஒளி இதில் பட்டு பிரதிபலித்து திரும்ப ரெட்டினாக்கு வரும். இந்த ரெட்டினால இருந்தும் சில ஒளி தப்பிச்சு வெளியே வரும். அப்படி வர்றது தான் நைட் டைமில் நம்ம இந்த பூனை நாய்கள் மாதிரியான மிருகங்களோட கண்களை பார்க்குற அந்த ஒளி. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட பர்சிஷா பூனையோட கண்கள் இருக்கிற மாதிரியே கிளாஸ் பீட்ஸ், ரப்பர் மோல்டிங், கேஸ்டியன் இதெல்லாம் வச்சு கேட்டைஸை உருவாக்கினார். இப்போ இது எப்படி ஒரு காகோ அப்படின்றத பார்ப்போம். இப்போ கிளாஸ் பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட முன்பக்கம் பூனையோட கண்கள் உள்ள லென்ஸ் மாதிரியே இங்கேயும் ஒரு கர்வியான டிசைன் இருக்கிறதுனால ஒளி இதில் பட்டு டைவெர்ட் ஆகி அதோட பின்பக்கம் போய் சேரும். எப்படி பூனையோட கண்களில் டாப்பிடம் லூசிடம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கிளாஸ் பீடுக்கு பின்பக்கம் ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருப்பாங்க. இதனால் ஒளி இதில் படும்போது பூனையோட கண்கள் எப்படி ஒளிருச்சோ அதே மாதிரி இந்த கிளாஸ் பீடு ஒளிரும். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்லேருந்து வர வெளிச்சம் கேட்டஸ் மேலே பட்ட உடனேலாம் அது பிரதிபலிச்சிடாது. ஏன்னா ஒளி ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து வந்தால் மட்டும்தான் அது நல்லா பிரகாசமாக எரிய முடியும். அதுவே கேட்டஸ்க்கு ரொம்ப பக்கமாக அந்த வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் டிம்மான லைட் தான் ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்கள். இதில் வெளிச்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த கேட்டைஸ் கொஞ்சம் டிமான் லைட்டை ஏற்படுத்தும். இப்போ அதுவே அந்த வெளிச்சம் கிட்ட வர வர ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கேட்டைஸ் நல்லா பிரகாசம் எரிய ஆரம்பிக்கும். இப்போ அதை தாண்டி அந்த வெளிச்சம் மறுபடியும் போன உடனே அந்த கேட்டைஸ் திரும்ப டிமான் லைட்டை ஏற்படுத்தும். இங்கே இப்படிப்பட்ட ஒரு டிசைன் பண்ணதுனால எல்லா நேரமும் நம்ம கண்கள் அந்த ஒளிப்பட்டு டிஸ்டர்ப் பண்ணாது. இப்படி தான் பேசிக்காக கேட்டைஸ் வேலை செய்யுது. இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த கேட்டைஸ் பெருமான ரோலில் பயன்படுத்துறதுனால தான் இப்போ வரைக்கும் பல கோடி உயிர்கள் இதனால் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காப்புரிமை வாங்கிட்டதுனால இப்போ வரைக்கும் பல கோடிகளும் இதனால் சம்பாதிக்கப்பட்டிருக்கு. என்னதான் இந்த கேட்டைஸ் சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் காலப்போக்கில் இதை இன்னும் சிம்பிளிஃபை ஆகணும்னு சொல்லி ரெட்ரோ ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த சைன் போர்ட்ஸ்லாம் லைட் பட்ட உடனே ஒளிரக்கூடிய தன்மையில் ஒரு ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த ஷீட்டை வச்சு பிரதிபலிக்கலாம்னு சொல்லி அந்த ஷீட்டு அந்த ஷீட்டுக்கு மேலே ஒரு கிளாஸ் பீட் இருக்கிற
மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுதான் நம்ம டெய்லி ரோட்ல பார்க்கக்கூடிய ரோட் ஸ்டட்ஸ். ஆனா ஒரு சில இடங்கள்ல தானாவே லைட் எரியற மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா கரெக்டு தான். அதை நான் எப்படி நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி இது எதுக்கு அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ரோட் ஸ்டட்ஸ இன்னும் எஃபெக்டிவ் ஆகணும்னு சொல்லி சோலார் பவரை வேலை செய்யற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது எதுக்காகனா இப்ப இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, ரோட் ஸ்டட்ஸ் எப்படி வேலை செய்யுது, நம்ம வண்டியில ஹெட்லைட் இருக்கிறனால தானே. ஒருவேளை அந்த ஹெட்லைட் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது பிரதிபலிக்காம போயிடும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நேரத்திலையும் ரோடோட பாதி தெளிவா தெரியணும் அப்படின்றதுக்காக சோலார் பவர் கேட்டேஸை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலார் பேனல், பேட்டரி, எலக்ட்ரானிக் சிப்பு, அப்புறம் நிறைய லெட்ஸ் இருக்கும். இப்ப இது எப்படி வேலை செய்யும்னா பகல் நேரத்துல சூரிய ஒளி சோலார் பேனல்ல படுறதுனால அதுக்கூடிய பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிடும். அப்புறம் அதுக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சிப் என்ன பண்ணும் அப்படின்னா இது பகல் நேரமா நைட் நேரமா சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ப லைட் வந்து ஆன் பண்ணி விட்டுரும். இதனால நைட்டு ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரோடோட பாதையை வந்து தெளிவா காட்டிட்டே இருக்கிறதுனால இரவு நேரங்களில் பெரும்பாலான விபத்துகள் வந்து கணிசமா குறையுது அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பூனையோட கண்கள் இருந்து இப்ப நம்ம யூஸ் பண்ற ரோட் ஸ்டட்ஸ் பர்சிஷா கண்டுபிடிச்ச மாதிரியே ரெண்டு குச்சியும் நிலையிலையும் வச்சு அவ்வளவு பெரிய பூமியோட சுற்றளவை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்நேரம் அந்த கார்ல வந்திருக்கும், வேணுங்கிறோம் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.